வணக்கம் லியோ படத்துக்கான பரபரப்புக்கு குறைஞ்சி போச்சு விஜய் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னது அது இதுவும் கிட்டத்தட்ட குறைஞ்சி போச்சு இந்த நேரத்தில் இந்த பதிவு போடுவோமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சேன் ஆனால் தேவை கருதி இந்த பதிவை நான் போடுறேன் விஜய் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு அது யார் கனவு கண்டிருக்கார் யார் வேணாலும் கனவு காணலாம் இந்த கனவு பலிக்குதா அப்படிங்கிறதான் கேள்வி இந்த கனவு பலிக்காது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்து அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் முதலமைச்சர் கனவு தமிழ்நாட்டில் யார் யாருக்கு வந்துச்சுன்னா முதல்ல எம்ஜிஆருக்கு வந்தது இந்த கனவு நடிக்கிற எல்லாருக்குமே வந்திருக்கு இப்போ அது விஜய் உள்பட பல பேர் இருந்தாங்க ஆனால் இது வந்து வேறு மாநிலங்களில் இருக்குது அப்படின்னா ஆந்திராவில் என்டிஆர் வந்தார் அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை கேரளாவில் வாய்ப்பு இல்லை கர்நாடகாவில் வாய்ப்பில்லை வட மாநிலங்களில் எங்கேயுமே வாய்ப்பில்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த ஊரில் சொல்லுவாங்க இந்த சின்ன சின்னையை முடிச்சு போட்டு ஆடுது அப்படிம்பாங்க அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படி ஒரு கணக்கு போல் இருக்குது இப்போ விஜய் கடைசியில் நான் வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலையும் நிற்கிறார் இவர் வர முடியாது அப்படிங்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பல பேர் வந்தாங்க அதில் நாலு பேரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த நாலு பேர் தான் பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட பேச பொருளா இருந்தவங்க இருக்கிறவங்க யார் நாலு பேர் அப்படின்னா ஒன்றும் எம்ஜிஆர் இன்னொருத்தர் விஜயகாந்த் இன்னொருத்தர் விஜய் இப்போ மற்ற யாரும் இல்லையா ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க அந்த கணக்கு வேறு சிவாஜி இருந்தார் சிவாஜி அரசியலில் இருந்தாலும் ஒழிய நான் அரசியலுக்கு வரப்போகிற அரசியல் தலைவராக வரப்போறேன்னு அவர் நினச்சதே கிடையாது காலத்தின் ஒரு சூழல் வந்துட்டு அவர் உடனே போயிட்டார் மற்றபடி அப்போ அவங்க வ அவங்கவுங்க வரணுங்கிற ஆசை இருந்துச்சு வந்துட்டு எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க இந்த நாலு பேர் தான் பேசு பொருள் இதில் எம்ஜிஆருக்கான மாசு எம்ஜிஆருக்கு முதலமைச்சராக இருந்ததுக்கான காரணங்கள் பல காரணங்கள் உண்டு ஒன்று என்ன அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய முக வசீகரம் வசீகரம் மட்டுமே போதுமா அப்படின்னா பல விஷயங்கள் இருந்துச்சு ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலே யாரையாவது பார்த்தா என்ன எம்ஜிஆர் மாதிரி சிவப்பாருக்கேன் அப்படின்னு அந்த அளவுக்கு எம்ஜிஆர் இருக்கக்கூடிய வசீகரம் இன்னொன்று எம்ஜிஆருக்கு இருந்த உதவக்கூடிய மனப்பான்மை அரசியலுக்கு நான் தேர்தலுக்கு வரப்போகிறேன்னு சொன்ன பிறகு எம்ஜிஆர் உதவலை இப்போ விஜய் அதுக்கு பிறகு உதவலை அது வேற ஆரம்ப காலத்துலேருந்து அவரால் என்ன முடியுமோ அப்படியான உதவிகள் பல பேருக்கு செஞ்சுருக்கார் இன்னொன்று யாருக்கு பெண்கள் மத்தியில் அதிக அதிகபட்சமான அந்த வரவேற்பு இருக்கோ அவங்க தான் வந்து இன்னொன்று களத்தில் நிற்க முடியும் இப்போ விஜய்க்கு பார்ப்பாங்க படத்தை பார்ப்பாங்க ஆனால் அது ஓட்டம் மாறுமா அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது சதம் அது ரொம்ப சிரமமானது இதையும் தாண்டி இன்னொன்று பங்கெடுத்துக்கக்கூடிய அரசியல் கட்சி எம்ஜிஆர் ஆரம்பத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டே இருந்தார் வெறும் அரசியல் கட்சியில் இருந்தார் அப்படின்னா பல போராட்டங்களில் கலந்துருக்காரு பல பொது பிரச்சனைகளை கருத்து சொல்லியிருக்காரு இன்னும் சொல்ல பல பேரிடர் காலங்களில் எம்ஜிஆர் போயிட்டு பல பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு அதில் ஐம்பத்தி ஆறில் நடந்த புயல்ல எம்ஜிஆர் வீட்டில் இருந்தோம் சிவாஜி வீட்டில் இருந்தோம் அண்டா 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 அண்டாவாக மக்களுக்கு ச உணவு சமைச்சு பொட்டலம் போட்டு உணவு சமைச்சு பொட்டலம் போட்டு உணவு சமைச்சு பொட்டலம் போட்டு அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க இது ஒரு பெரிய செய்தி இன்னும் சொல்ல வடக்கே நடந்த ஒரு பேரிடர்கள் அதாவது மும்பையில் நடந்த ஒரு பேரிடர் பேரிடர்களில் அந்த மாநில கவர்னர்கிட்ட சிவாஜி என்ன அவர் உதவி கேட்குறப்ப சிவாஜி கையில் இருந்த எல்லா நகையும் கொடுத்து கையில் இருந்த பணத்தையும் கொடுத்து அதாவது அவர் விருந்து போயிருக்கு விருந்து அடி போயிருக்கார் இதெல்லாம் கொடுத்துட்டு மனைவி கிட்ட தாலி செயலையும் கலட்டி கொடுக்க சொல்லியிருக்காரு கவர்னர் வேண்டாம் வேண்டாம் எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு அப்போ அந்த அளவுக்கு சிவாஜியை ஒரு பக்கம் அவ்வளோ கொடுத்தார் ஆனால் நான் அரசியலுக்கு வர்றேன்னு அவர் விரும்பவும் இல்லை அவர் பிரபலப்படுத்திக்கிறோம் இல்லை இதையும் தாண்டி எம்ஜிஆருக்கு இப்போ இன்னும் எம்ஜிஆர் பார்க்க போகிற கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ப முடியுமா அப்படின்னு நம்ப முடியாது ஏன்னா நாளைக்கு எம்ஜிஆர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் அப்படின்னா இன்றைக்கே இடம் பிடிக்கிறவங்க உண்டு சேரில் கிடையாது பொட்டலில் வெளியில் துண்டை போட்டு இடம் பிடிச்சி சாப்பிட்டோமா சாப்பிடலையா அவர் முகத்தை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு இருந்தது உண்டு இன்றைக்கி அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா எம்ஜிஆரே இருந்தால் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூடியிருக்கு அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு பல வகையான மாசு இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் அண்ணா கலந்துக்கக்கூடிய கூட்டம் எம்ஜிஆரும் கலந்துக்கணும் முறைப்படி தான் கடைசியில் பேசணும் ஆனால் எம்ஜிஆர் லேட்டாக வர்றாரு அண்ணா பேசுறத கவனிக்கிறதை தாண்டி எம்ஜிஆருக்கு பல வகையான கரகோஷங்கள் சத்தங்கள் இருந்திருக்கு அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு வெளியில மக்கள் டேவர் மவுஸ் ஆனால் இது அளவுக்கு விஜயகாந்த் அடுத்து விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவர் பட்டுனு கோவப்பட்டுருவார் ஏதாவது பிரச்சனைனா கோவப்பட்டு அதுக்கான சரி செய்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவார் மக்கள் மத்தியில் போயிட்டு விஜயகாந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் போய் நிற்கக்கூடியவர் கருத்து சொல்லக்கூடியவர் பொதுப்போராட்டங்களில் கலந்துருக்கக்கூடியவர் அவர் கட்சியில் இருந்தார் அப்படின்னா எந்த கட்சியிலையும் இல்லை ஆரம்ப காலத்தில் திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார் பிற்காலத்தில் அதையும் விட்டுட்டார் இதையும் தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்போ கேட்டால் கூட அவர் பல பேர் யார் யாருக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பெரிய அளவுக்கு உதவி செஞ்சவர் கொஞ்சம் ஆக்ரோஷமானவர் இதையும் தாண்டி பெண்கள் செல்வாக்கு ஓரளவு இருந்துச்சு இதை தான் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாரு அரசியல் வந்து எதிர்கட்சி வரைக்கும் வந்துட்டார் காலத்துடைய சூழல் அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு அது சொல்ல முடியாது அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு இது விஜயகாந்துக்கான நிலைப்பாடு அடுத்து ரஜினிகாந்த் ஆனா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா அந்த வர்றே இந்த வர்றேன் அந்த வர்றேன் இந்தா வர்றேன்னு தமிழ்நாட்டை பிடிச்ச சாபக்கண்ணே சொல்லலாங்க ரசிகர்களும் பல பேர் தலைவர் வந்துருவாரு வந்துடுவாருன்னு பல பேர் இருந்தாங்க இவர் ஒரு அளவுக்கு மேல பஞ்சு இலக்க வச்சிருப்பார் இவர் படத்தில் வச்ச டயலாக் பார்த்துட்டு பல பேர் ஓ தலைவர் ஜெயலலிதா பத்திரி தான் சொல்லியிருக்காரு அடுத்த முறை அரசியலுக்கு வந்துடுவார் எப்படி அடுத்த முறை வந்துடுவார் அப்படின்ட்டு அடுத்த படம் வரைக்கும் தலைவர்கள் ரசிகர்கள் காத்திருப்பாங்க அடுத்த படத்துலையும் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டுட்டு வந்துடுவார் திரும்ப மறுபடியும் காத்திருப்பாங்க அடுத்த படத்துலையும் இந்த மாதிரி ஒரு டயலாக் ஒரு அறிவிப்பு விட்டுட்டு படம் ஓடுற வரைக்கும் முடிச்சுட்டு அவருக்கு மேலக்கி போயிடுவார் இதுதான் தான் ரஜினிக்கான ஏற்பாடு கடைசியில் ஒரு அளவுக்கு மேலே அவருக்கு நிறச்ச எல்லாருக்கும் நிறைச்ச பிறகு வேறு வழியே இல்லாமல் இப்போ தான் சமீபத்தில் அது வரலேன்னு கூட சொல்லலை அப்படி இப்படின்னு ஓட்டி முடிச்சிட்டாரு அடுத்து விஜய் கிட்டத்தட்ட ஒரு பாதி ஒட்டுனது விஜயகாந்துடைய பாணி அதே மாதிரி ரஜினியுடைய பாணியை பாதிக்கு மேல ஒட்டுனது விஜயுடைய பாணி விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுவரைக்கும் எங்கேயும் வாய் திறக்கல எங்கேயாவது ரொம்ப அதிகமான ஏதாவது ஒரு பிரச்சனைல வாய் திறந்திருப்பாரு வாய் திறக்கல ஒன்றும் எந்த பொது இடத்துலையும் நான் என்ன சொல்றேன் ஒரு திருச்சியில் ஒரு மதுரையில் ஒரு கன்னியாகுமரியில ஒரு சேலத்தில் பொது இடங்களில் போய் மக்கள் பிரச்சனைக்காக பேசியிருக்காரா இல்லை படம் அடிப்பார் ஆமாம் ஓட்டுக்குள்ள புகுந்தது மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தாரா வெளிநாடு போனாரான்னு தெரியாது இவ்வளவுதான் சரி ரசிகர்களாக என்ன செஞ்சுருக்காரு ஏதாவது ஒன்று ரெண்டு செஞ்சுருக்கலாம் ஆனால் குறிப்பிடத்தகுந்தபடி பொதுமக்களுக்கு செஞ்சிருக்காரா அப்படின்னா இல்லை இந்த ஊருக்குள்ளே என்ன சொல்லுவாங்க ஏன்னா எச்சு கையால் காக்கா ஓட்டாதேன் அப்படிம்பாங்க ஒருவேளை ஒரு ஓட்டியிருக்கலாம் எச்சு கையால் கூட ஓட்டியிருக்கலாம் இது ஒன்று ஒரு பக்கம் இன்னொன்று நான் என்ன கேட்குறேன் மனிதாபிமானம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா முந்நூற்றி முப்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறாங்கிறாங்க இந்த நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட முடியாது இந்த நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் தோசை சாப்பிட்டா கூட மிச்சப்படும் அவ்வளோ ஒரு ஆள் சாப்பிட முடியாது அப்போ என்ன செய்யலாம் ஒரு செம்பு பிரிக்கலாம் பிரிச்சுட்டு இதில் பாதி வாழ வைக்கிற ரசிகர்கள் இருக்காங்கள்ல அந்த ரசிகர்களுக்கு அவங்க உண்மையான யார் கஷ்டப்படுறா அவங்களுக்கு உதவி செய்கிறது உண்மையான யார் படிக்கணும் அவங்களுக்கு உதவி செய்கிறது உண்மையான அவங்களுக்கு என்ன பொருளாதார சூழல் இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை வச்சு பண்ணலாம்ல அதெல்லாம் பண்ணலை விஜய் இதெல்லாம் பண்ணாமல் இப்போ திடீர்னு நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு அவருடைய கட்சியை மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காரு திடீர்னு இப்போ கூட ஏதாவது போராட்டங்களில் நிற்பாரா அப்படின்னா நிற்க மாட்டார் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறார தவிர நான் ஒரு போராட்டங்கள் நிற்கிறேன் வாங்க அப்படின்னா இல்லை ஆனால் அதையும் தாண்டி கப்பு முக்கியம் பிகில் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு பரிவிச்சார் என்னென்னா இருபத்தி நாலில் நான் வரமாட்டேன் எனக்கு பட வேலைகள் இருக்கு அதனால இருபத்தி ஆறில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இவ்வளவு ஓட்டைகள் இருக்கு ஒருத்தர் வர்றதுக்கான கிட்டத்தட்ட சல்லட மாதிரி இருக்குது ஓட்டைகள் இதையும் தாண்டி பெண்களுக்கு மத்தியில் வரவேற்பு இருக்காருன்னா சினிமாவில் வரவேற்பு இருக்கும் ஆனால் பெண்கள் மத்தியில் அரசியலில் வரவேற்பு இருக்குமா அப்படின்னா இவருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு ஏன் அப்படின்னா மக்களுக்கு எல்லாரையும் தெரியும் இது நடக்கும்போது ஏன் நடப்பான் எல்லாமே மக்களுக்கு தான் மக்கள் செயல்படுவாங்க அப்போ பெண்கள் ஆதரவு இல்லாத யாருமே அரசியலுக்கு வந்தால் ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டு போகலாம் ஒரு பக்கம் விஜய் வர்றது ஒரு பக்கம் நல்லதுன்னு ஒரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க ஏங்க அப்படின்னு கேட்டேன் மக்கள்கிட்ட வாங்கின காசு தானேங்க நூறுரூவா டிக்கேட்டாக ரெண்டாயிரம் ரூபா போட்டு வாங்கினது தானே கொஞ்ச நாள் வந்து மக்களுக்கு செலவு வந்துட்டு போடுமே ஆவாசி காசாது செலவு வந்துட்டு போடுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நண்பர் சொன்னார் அவர் சொன்னது கூட ஒரு முக்கம் சரியாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவ்வளவு விஜயுடைய இந்த நடவடிக்கையில் ஓட்டைகள் இருக்குது இந்த மாதிரி நடிகர்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டியது ஒரே கேள்வி தான் இப்போ நீங்கள்லாம் ரிட்டையர் ஆன பிறகு அரசியலுக்கு போகிறேன்னு முடிவு பண்ணுறீங்க ஒருவேளை அரசியல்வாதிகள்லாம் முடிவு பண்ணி நம்ம எல்லோரும் நடிக்க போவோம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சு பாருங்களேன் கதாநாயகிகள் மட்டும்தான் கிடைக்கிறது சிரமம் அரசியல்வாதிகளை கதாநாயகன் கிடப்பாங்க வில்லன் கிடப்பாங்க இந்த சிறு சிறு நடிப்புக்குள்ளவங்க இருப்பாங்க டைரக்ஷன் பண்ணுறவங்க இருப்பாங்க நிறையா பேருக்கு கிடச்சிருவாங்க ஒரு அவங்களால படத்தையும் ஓட வைக்க முடியும் ஏன் அவங்களுடைய கட்சி பொறுப்பாளர்களை கூப்பிட்டு எப்பா இந்த தேட்டரில் படம் ஓடுது ஒரு பத்து நாளைக்கு ஃபில்லப் பண்ணிருங்க ஃபில்லப் பண்ணிடுவாங்க அப்போ அவங்களால படத்தையும் ஓட்ட முடியும் யோசிச்சு பாருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அரசியலுக்கு வந்து அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது இந்த மாதிரியான நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது இருக்குல்ல அதுக்கு அரசியல்வாதிகளே பரவாயில்ல ஏன் பரவாயில்லன்னு சொல்கிறேன்னா நூறுரூவா சம்பாரிச்சாங்கன்னா எப்படியும் ஒரு ஐம்பது ரூபா மக்களுக்கு செலவு பண்ணிடுவாங்க ஏன் அப்படின்னா ஒரு அவங்க தேர்தலில் பணம் கொடுப்பாங்க தேர்தல் செலவு பண்ணுவாங்க ஒருத்தர் வீட்டுக்கு விசேஷம் அப்படின்னா போகும்போது மொய் வைக்கிற கணக்கில் ஐயாயிரம் பத்தாயிரம் அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே மக்களுக்கு செலவு பண்ணிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி நடிகர்கள் எச்சிக்கையில் காக்கா விட்டாமல் மொத்த பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடிகர்கள் வச்சுக்கிட்டு திரும்ப அரசியலுக்கு வர்றது எதுக்கு அப்படின்னா இந்த புகழை வச்சு நம்ம அங்க சம்பாதிச்சுக்கலாம் இங்க இங்கே ஒரு மலை அங்கே ஒரு மலை மொத்தம் ரெண்டு பொருளாதார மலையை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற கணக்குல தான் இவங்க வந்து அரசியலுக்கு இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றாரு இது இன்னொன்று ரஜினியும் விஜயும் உண்மையிலேயே சங்கடப்படணும் மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா சங்கடப்படணும் ஏன் அப்படின்னா ரஜினி கிட்டத்தட்ட ஒரு நான் முப்பத்து எண்பத்தி அஞ்சுலேருந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் இளைஞர்களை வந்து சீரழிச்சிருக்கார் பல பேர் அவங்க சொந்த வேலை பார்க்காம இவருக்காக கட்டி இவருக்காக எல்லாம் பண்ணி இவருக்காக போஸ்டர் வச்சு ரஜினி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் பல இளைஞர்களை தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்த போனோம் அப்படிங்கிற அளவுக்கு வச்சுட்டு போனார் வச்சுக்கிட்டு இருக்கார் இப்போ விஜய் என்ன செய்கிறார் அப்படின்னா அதே பாணியை கடைபிடிக்கிறார் மக்கள் எப்படி பண்ணுவாங்க தெரியுமில்ல ஒரு படத்தில் விவேக் என்ன பண்ணுவார் இந்த வெயிட் லிஃப்ட் தூக்குறதுக்கு செய்வார் இந்த ஒட்டி அட்டையில் செய்வார் காலையில் பரவமணியம்மா பார்த்துட்டு இதைத்தான் கா ராத்திரி முழுக்க செஞ்சுக்கிட்டு இருந்தானே அப்படின்னு காலையில் எத்தி விட்டு போவாங்க இது மாதிரி தான் இப்போ விஜய் பண்ணியிருக்க இந்த அரசியல் அப்படிங்கிறது இந்த வெயிட் லிஃப்ட்டு தூக்குற அட்டையில் செஞ்ச மாதிரி தான் அரசியலுக்கு வரலாம் தப்பு இல்லை ஆனால் அரசியலை நிலைபெற முடியுமா அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதம் வாய்ப்பு இல்லை நமக்கு இன்னொரு கேள்வி இந்த மாதிரி நடிகர்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு வாழ்க்கையில் செல்வ செழிப்போட புகழோடு வாழ்கிறாங்க ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் ஆனால் அதுக்கு பிறகு எந்த கோட்பாடும் இல்லாமல் மக்கள் மத்தியில் ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஆட்சிக்கு வர்றேன்னு முடிவெடுத்துட்டு நான் அரசியலுக்கு வரப்புறையுடன் வர்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பாருங்க அரசியலில் நேர்மையான அரசியல்வாதிகள் மக்களுக்காக அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனையில் பொது பிரச்சனையில் போய் நிற்கிறது தனிநபர் பிரச்சனையில் போய் நிற்கிறது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறது ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறது அங்கே போயிட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் சிறையில் இருந்தவங்க இன்னும் வந்து தன்னுடைய வாழ்க்கையை குடும்பத்துக்கான வாழ்க்கையை தொலைச்சிட்டு மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள்லாம் ஓரங்கட்டப்பட்டு ஒரு புகழ் இருக்குது இவங்களுக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி அந்த ரசிகர்களையும் நீங்கள் முறையான இதாக வளர்க்காமல் ரசிகர்கள் வாழ்க்கையிலையும் மண்ணள்ளி போட்டுட்டு இப்போ அதே ரசிகர்களை வச்சு மறுபடியும் நான் வந்து அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறது இந்த ரசிகர்களுக்கு செய்கிற துரோகம் அதுவும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் ஒரு ஆளுக்காக கோடி மக்களுடைய வாழ்க்கையில் வேற ஒரு பக்கம் சீரழிக்காததுக்கான ஏற்பாடு தான் இது அதெல்லாம் சரிதான் ரஜினி என்ன காரணமானாரு நீங்கள் கேட்கலாம் ஏற்கனவே ரஜினியை நம்பள மக்கள் இவர் இப்படி தான் அப்படின்னு அதை விட இன்னும் கூட ஒரு மாதிரி வர்றாரு கே விஜய் அதனால் அவர் பாணியில் தான் இவர் இருப்பார் அப்படின்னு மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அதனால் ஒருபோதும் விஜய் அரசியலுக்கு வரலாம் ஆனால் நிலையான எந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்க முடியாது அதுக்கு காரணம் ரஜினி போட்டு கொடுத்த பாதை நன்றி வணக்கம்